இப்போ கோபி ஈஸ்வரியை பார்க்கலாம், மறுபடியும் பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போன உடனே பாக்யா பாக்யா வீட்டுக்கு போனோன்னே பாக்யா அங்கே இல்லை, தாத்தாவும் ஈஸ்வரியும் மட்டும் இருக்காங்க. அப்போ கோபியை பார்த்தோன்னே தாத்தா ரொம்ப கோவப்பட்டு வராரு, எதுக்காக வந்து இங்கே வந்து முதல்ல வெளியில் போயிருந்து அப்படின்னு. ஈஸ்வரியும் கோவப்பட்டு பேசுகிறாங்க, ப்ளீஸ் நான் அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன், பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாரு. அம்மா ப்ளீஸ்மா நான் பேசுகிறத ஒரு நிமிஷம் எனக்காக கேளுங்க அப்படின்னு கேஞ்சிட்டாரு. நீ பேசுகிறத கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை, எவ்வளோ நான் பேசுகிறேன் நீ கேட்டியா, எனக்கு ஒரு பொண்ணு தான் நான் சொல்லிட்டேன், அது மனசுலேருந்து தான் சொன்னேன், நீ எனக்கு பையனே இல்லை, நீ வெளியில் போ அப்படின்னு கத்துறாங்க. இதுக்கு மேலே நின்று அப்படின்னா கழுத்தை நெரிச்சு நானே உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஸோ கோபி வந்து வந்துட்டார். இன்னொரு பக்கம் வந்து பழனிசாமி ஒரு ஆஃபர் கொண்டு வரார், நாளைக்கு வந்து சென்னையில் பெஸ்ட் ஃபுட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க, கண்டிப்பாக பாக்யா நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கலந்துக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்கும்போது, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், இப்படி பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும், நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இதுக்கு வந்து ஈஸ்வரி கொஞ்சம் தயங்குறாங்க, இருந்தாலும் நம்ம பாக்யா தயங்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் பாக்யா, நீ வந்து இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இப்போ பாக்யா வந்து ஓகே சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் அக்கோவிங்கில் வந்து பழனிசாமியும் வந்து சொன்னனால பாக்யா வந்து ஓகே சொல்லியாச்சு. கோபியும் கலந்துக்க போகிறாரு. கோபிக்கும் பாக்யாக்குமான அந்த ஒரு காம்படிஷன் ஹெவியாக நடக்க போகுது. ஒரு இடத்துல வந்து சொதப்ப போகிறாங்க பாக்யா, ஸோ ஈஸ்வரி தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஒரு வழியாக பாக்யா ஜெயிக்க போகிறாங்க. அப்போ வந்து ஈஸ்வரி தான், ஈஸ்வரி கையால் நான் வந்து இதை வாங்கணும், இந்த பரிசை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களாம் பாக்யா சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் தான் நடக்க போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு கோபிக்கு ஒரு பக்கம் ரொம்பவே வைத்தறிச்சலாக இருக்க போகுது. அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.